தல அஜித்தோட வலிமை படத்தை தொடர்ந்து இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் தான் AK61. அதே கூட்டணி தான் இந்த படத்துலையும் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக வலிமை படத்தில் பண்ண ஒரு சில தவறுகளை இந்த படத்தில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக போனி கபூர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தல ரசிகர்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. இந்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பற்றின ஒரு அறிவிப்பு இப்போ வெளியாகிருக்கு. AK61 படத்தில் தல அஜித்துக்கு ஜோடியாக மஞ்சு வாரியர் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த படத்தை வந்துட்டு தியேட்டர்ஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படப்பிடிப்போட பணிகள் எல்லாமே ரொம்பவே வேகமாக நடந்துட்டு வர நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இந்த மாதம் நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. AK61 படத்தில் தல அஜித் ஹீரோவாகவும் வில்லனாகவும் டியூயல் கேரக்டரில் நடிக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக AK61 படத்தில் நடிக்கிற அவங்களோட தோற்றம் ஒன்று சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள்கிட்ட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சுருந்துச்சு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத் மும்பைன்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்க நிலையில் தல அஜித் படத்தோட கிளைமேக்ஸ்க்காக வந்துட்டு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் நடிக்கணும் அப்படிங்கிறதால அதுக்கு கால அவகாசம் தேவைப்படுதான். இதனால் இந்த ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா தல அஜித் ஐரோப்பியாவில் பைக் ரைடு வந்து செஞ்சிகிட்டு இருக்காரு. அந்த பயணத்தை முடித்ததுக்கப்புறமா AK61 படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் வந்து கலந்துப்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த நிலையில் இந்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பற்றின ரசிகர்கள்கிட்ட அதிக அளவில் எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்காங்க. அதனால் படத்தோட தயாரிப்பாளர் போனி கபூர் மறைந்த தன்னோட காதல் மனைவி நடிகை ஸ்ரீதேவியோட பிறந்த நாளான August 13 வெளியிட பிளான் பண்ணியிருக்காராம். இந்த படம் மூலமாக பெண் சூப்பர் ஸ்டாராக ரசிகர்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்ச நடிகை ஸ்ரீதேவியை ரசிகர்களுக்கு நினைவுபடுத்த போனி கபூர் அவங்களோட பிறந்த நாளில் AK61 படத்தோட டைட்டிலை வெளியிட பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. AK61 படத்தோட டைட்டில் அண்ட் போஸ்டருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel.